இன்னைக்கு அந்த பஞ்சமி நிலம்ங்கிறது தொடங்கி அது கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுது. அதை வந்து துர்ஜித்தோட பிரச்சனையோட ஒப்பிட்டு சொல்றது வந்து ஹச்சிராஜா வந்து இது வரைக்கும் சொன்ன அந்த உளறல்களில் இது ஒரு உளறலாக எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்போ ஒரு குழந்தை வந்து விழுந்து அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து ரொம்ப அபரிமிதமான முயற்சி. ஏறக்குறைய எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து உதவிகளை வரவழைக்கணுமோ அவ்வளோ இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது எல்லா தொலைக்காட்சியிலையும் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை விஜயபாஸ்கர் தெரிவித்தார், விஜயபாஸ்கர் விடிய விடிய அமர்ந்திருந்தார், படிக்கட்டில் அமர்ந்திருந்தார், இங்கே அமர்ந்திருந்தார், ஆறுதல் கூறினார் அப்படின்லாம் ஒரு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை அந்த செய்திகள் வர்றது. இது வந்து அரசியல் பண்ணுறது இல்லையா? அப்புறம் மக்களை வந்து திசை திருப்புற வேலை வந்து கைவந்த கலை வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் படக்குன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, சந்திராயன் விண்கலம் வந்து இப்படி தோற்று போனதுக்கு உடனே அந்த விஞ்ஞானிகளை கட்டுப்பிடிச்சு முதுக தடவுற அந்த காட்சியெல்லாம் காமிச்சு படக்குன்னு அங்கே போயிடும், மக்களுடைய கவனம் பூரா அங்கே போயிடும். இப்போ ஹெச்ராஜா அவர்கள் சொல்லும்போது பஞ்சமிநல ஆக்கிரமிப்பு சர்ச்சையை வந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் சுஜித்தோட விஷயத்தில் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சமிநிலம்ங்கிற பிரச்சனையை வந்து டாக்டர் ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த விவாதங்கள்லாம் தெரியும். அவர் நேரடியாக சவாலே விட்டார், இதை வந்து நிரூபித்தா நான் அரசியலை விட்டு போகிறேன், நிரூபிக்கலைன்னா நீங்களும் உங்கள் மகனை அரசியலை விட்டு போகிறீங்களாங்கிற அளவுக்கு நேரடி சவாலே விட்டார். இன்னும் அதுக்கு வந்து எந்த முயற்சியும் எடுத்து அது பஞ்சமி நிலம் அப்படிங்கிறத நிரூபிக்கவே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில். அந்த விவாதம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களும் பட்டா காமிச்சிருக்காங்க. அது வந்து பின்னாடி வந்து அது பஞ்சமி நிலம் இல்லைங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறது வந்து அந்த முரசொலி அறக்கட்டளையினுடைய பொறுப்பு. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் சுர்ஜித்தினுடைய சம்பவம் வந்து தற்செயலாக நடந்தது. பஞ்சமி நிலம்ங்கிறது வந்து எலெக்ஷனை ஒட்டி மருத்துவர் ராமதாஸ் ஐயா கொண்டு வந்த பிரச்சனை, அதனுடைய விவாதம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுர்ஜித் சம்பவம் வந்து யதார்த்தமாக திடீரென்று நடந்த ஒரு விபத்து. அதையும் இதையும் வந்து முடிச்சு போட்டு இதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இப்படி கொண்டு போகிறாருங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு செய்தி. இந்த மாதிரி மக்களை வந்து திசை திருப்புற வேலை வந்து கைவந்த கலை வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் படக்குன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, சந்திராயன் விண்கலம் வந்து இப்படி தோற்று போனதுக்கு உடனே அந்த விஞ்ஞானிகளை கட்டுப்பிடிச்சு முதுக தடவுற அந்த காட்சியெல்லாம் காமிச்சு, இங்கே அசோக் லைனில் வந்து 20,000 பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கான், 15 நாள் கம்பெனி ஓடலை, ஒவ்வொரு ஐடி கம்பெனியிலேருந்து 20,000 பேர் 10,000 பேர் வேலை இழந்துக்கிட்டு இருக்காங்கிறது அன்றாட செய்திகளாக இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு உடனே சந்திராயன் பக்கம் கவனத்தை திருப்பிட்டாங்க. வேறு எதுவுமே இல்லைன்னா படக்குன்னு அயோத்தி பிரச்சனை கொண்டு போயிடுவாங்க, பாபர் மசூதி ராமர் கோயில் கட்டுறது படக்குன்னு அங்கே போயிடும், மக்களுடைய கவனம் பூரா அங்கே போயிடும். இந்த மாதிரி அந்த திசை திருப்புற வேலை வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கைவந்த கலை. இங்கே நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும், அங்கே வந்து நரேந்திர மோடி ஐயாவும் ட்ரம்ப்பும் அப்படி மலர் கொத்து கொடுத்து அப்படி கையில் அப்படி கும்பிட்றத டிவியில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. அதே மாதிரி இந்த திசை திருப்புற வேலை வந்து பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அது கைவந்த கலை. அது இன்றைக்கி அந்த பஞ்சமி நிலம்ங்கிறது தொடங்கி அது கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுது. அதை வந்து இந்த சுர்ஜித்தோட பிரச்சனையோட ஒப்பிட்டு சொல்கிறது வந்து ஹச்ராஜா வந்து இது வரைக்கும் சொன்ன அந்த உளறல்களில் இது ஒரு உளறலாக எடுத்துக்கிற வேண்டியதுதான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து சுஜித் அப்படின்ற ஒரு சிறுவன் இறந்து போனான், இந்த மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆழ்துளை கிணறு வந்து குழந்தைகள் விழுகிறதுங்கிறது வந்து இது வரைக்கும் 13 சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த ஆழ்துளை கிணறு தோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நாட்டில் இருக்கக்கூடிய வறட்சி. அதனால தான் இந்த ஆழ்துளை கிணறுங்கிற கான்செப்டே வந்து விவசாயிகளுக்கு தெரியுது. அதை வந்து சிலர் வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டி வச்சுட்டு தண்ணிக்காக காத்திருந்து அப்படியே மூடி வச்சுருப்பாங்கள், அது மூடி வந்து துருப்பிடிச்சு போய் அந்த மாதிரி அதில் குழந்தைகள் தவறி விழுகிறது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம். அதில் இப்போ அண்மையில் வந்து இந்த நடுகாட்டுப்பட்டியில் வந்து
அந்த பிரிட்டோங்கிறவருடைய மகன் சுர்ஜித் அப்படின்னு அந்த 2 வயது குழந்தை அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்து அந்த குழந்தை வந்து விழுந்த உடனே அந்த குழந்தையோட தாய் வந்து ஊர் பொதுமக்கள்கிட்ட தெரிவித்த உடனே ஒரு 20 அடிக்குள்ளே தான் அந்த குழந்தை இருந்திருக்கு. பொதுமக்கள் வந்து பார்க்குற நேரத்தில் தீயணைப்பு படை வீரர்கள்லாம் வர்றதுக்குள்ளே 29 அடிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற பாதுகாப்பு சாதனங்கள்லாம் வர்றதுக்குள்ளே அன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து விழுந்து அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து ரொம்ப அபரிமிதமான முயற்சி. ஏறக்குறைய எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து உதவிகளை வரவழைக்கணுமோ அவ்வளோ இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த குழு வந்துருச்சு, நெய்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க, அதே மாதிரி ONGC அந்த குரூப்லேருந்து வந்திருந்தாங்க, அதே மாதிரி கல் குவாரியில் வேலை செய்யக்கூடிய அந்த குவாரியில் வேலை செய்யக்கூடியவருங்க. இது தொடர்பான எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அரசு முறையாக செய்து எல்லாம் செய்தாங்க. செஞ்சு ஆனால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. ஆனால் அந்த முறையாக பாதுகாப்பு அந்த குழந்தைய மீட்டெடுக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட முயற்சிகள் எல்லாத்துக்கும் உண்மையிலே நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். காரணம், ஒரு 2 அமைச்சர்கள், ஒரு பொதுநல குழுக்கள், அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான கருவிகளையும் பயன்படுத்தி அந்த குழந்தையை மீட்டெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அதில் தோற்று போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு பிறகு பாறையாக இருந்தது. 2வது வந்து அந்த அதிர்வுகளுக்கு ஏற்பட்டதுனால குழந்தை வந்து ஆழத்துக்குள்ளே போனது. 3வது அந்த குழந்தையினுடைய வயது, 2 வயது குழந்தை, அது இங்கேருந்து போகக்கூடிய அந்த கட்டளைகளை இது பண்ணி அது எதுவும் முயற்சி பண்ணி அது வெளியில் வர்றதுக்குரிய முயற்சி எடுக்கக்கூடிய வயது இல்லை. இந்த காரணங்களால் அந்த குழந்தைய வந்து மீட்டெடுக்கிறதுல தோல்வி அடைஞ்சாச்சு. ஆனால் அந்த தோல்விங்கிறது தோல்வி தான், அதுக்கு வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை வந்து சரி செய்ய வேண்டியது முதலமைச்சர் அதில் ஈடுபட்டவங்களுடைய கடமை. ஃபெயிலியருக்கு என்ன காரணம், இதை சொல்கிறதுக்கு வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சிகளாக இருக்கவங்களுக்கும் கடமை இருக்குது. அதைத்தான் ஒரு பத்திரிக்கை வந்து சுட்டி காட்டி இது இதெல்லாம் செய்திருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கலாமே அப்படி சில யோசனைகளை சொல்கிறாங்க. இந்த யோசனைகளை சொன்ன உடனே முதலமைச்சர் உடனே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி சொல்கிறது பூரா பொய், நாங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியெல்லாம் இப்படி கேவலப்படுத்துகிறாரு, அரசியல் பண்ணுறாங்க இதை வச்சு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல தப்பு. காரணம், திமுக ஒரு அரசியல் கட்சி, கம்யூனிஸ்ட் ஒரு அரசியல் கட்சி, எல்லாம் அரசியல் கட்சி. ஒரு நாட்டில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, சரி செய்யலைன்னா கேள்வி கேட்குறது அரசியல் கட்சி எதிர்கட்சியோட கடமை. ஆனால் இதை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற கூற்றே முதல்ல தப்பு. அப்படி பார்த்தாக்க விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது எல்லா தொலைக்காட்சியிலையும் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை விஜயபாஸ்கர் தெரிவித்தார், விஜயபாஸ்கர் தெரிவித்தார், விஜயபாஸ்கர் விடிய விடிய அமர்ந்திருந்தார், படிக்கட்டில் அமர்ந்திருந்தார், இங்கே அமர்ந்திருந்தார், கதறி அழுதார், ஆறுதல் கூறினார், அதை இது பண்ணார், வேட்டியை மடித்து கட்டிட்டு போனார், வந்தார் அப்படின்லாம் ஒரு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை அந்த செய்திகள் வர்றது. இது வந்து அரசியல் பண்ணுறது இல்லையா? அப்புறம் குழந்தையை காப்பாற்றுற அந்த செய்தியை விட அமைச்சர் விஜயபாஸ்கருடைய நடவடிக்கை என்னங்கிறத தான் தொலைக்காட்சிகள் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து அவருடைய நடவடிக்கைகளை வந்து ஒரு தொலைக்காட்சி காமிச்சதை வச்சு அரசியல் செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதில் வந்து இன்னும் சில முயற்சிகள் செய்திருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம்ங்கிறது தான் உண்மை. காரணம், இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த குழுவையும் இராணுவத்தினரையும் வந்து அழைச்சிருந்தாக்க அரக்கோணத்தில் தான் இருக்குது இராணுவ முகாம். அவங்கள்டருந்து அந்த இராணுவ வீரர்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆழத்தில் இருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்குரிய ஆற்றல், துணிச்சல், வீரம் எல்லாம் அவங்கள்ட இருக்குது. அதை செய்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய கருத்து. இதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லாமல் கோபப்பட்டு அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இது அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு பொது மனிதனுங்கிற முறையில் நான் உண்மையிலே அதை பாராட்டுறேன். ஆனால் அதில் ஏற்பட்ட தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கடமையும் இருக்குது, உரிமையும் இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் இருக்குது. அதை அவங்க பொறுப்பாக சொல்லணும் பதில்.
இந்தந்த காரணங்களால் தவறுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் ஏற்றுக்குருவாங்க. இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து கோயம்புத்தூரில் நடத்தின ஒரு முகாமில் ஒரு ஆழத்தில் விழுந்த ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத ஒரு மேக்னெட், எலக்ட்ரிக் மேக்னெட்டை வச்சு ஒரு ஆழத்தில் இருக்க ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை அப்படியே மேக்னெட்டிக் பவரில் வச்சு அப்படியே இழுத்து கொண்டு வர்றத நம்ம பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் செய்து காமிச்சு அதை வந்து மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு அந்த தமிழ்நாட்டின் அறிவியல் அறிஞர்னு அவனுக்கு பட்டம்லாம் கொடுத்து அதை வந்து அன்னைக்கு பாராட்டினாங்க. ஆனால் அரசாங்கம் அந்த கருவியை கண்டுபிடிச்ச பையனை வந்து பெரிய அளவில் பாராட்டி அந்த கருவி என்ன இம்ப்ரோவைஸ் பண்ணி அதை வந்து அவனை உற்சாகப்படுத்தி இன்னும் பெரிய அளவில் நீ கொண்டு வாடா அப்படின்ட்டு அதை கொண்டு வந்திருந்தாக்க இது மாதிரி ஒரு நவீன கருவி இந்த மாதிரி இடங்களில் இருந்து தான் வருது. கோயம்புத்தூரில் நடந்த அந்த கண்டுபிடிப்பை வந்து இது வரைக்கும் ஏன் வந்து உற்சாகப்படுத்தி அதை வந்து இன்னும் அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த கருவியை வந்து கண்டுபிடிச்சிருந்தாக்க இன்றைக்கி வந்து அந்த மாணவனுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கும், அந்த கண்டுபிடிப்புக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்கான். இந்த மாதிரி சில அறிவியல் சம்பந்தமாக மாணவர்கள் வந்து புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்கும்போது அரசாங்கம் அதை உற்சாகப்படுத்துறதில்ல. அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை உற்சாகப்படுத்தியிருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்காது. இன்றைக்கி சுர்ஜித்தோட இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசானதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த அறம்ங்கிற படம் தான், அது கொடுத்த விழிப்புணர்வு தான். இன்றைக்கி நாட்டினுடைய கவனமே வந்து நடுகாட்டுப்பட்டிக்குள்ளே வந்ததுக்கு அதான் காரணம்.